அந்த இடத்துக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல. அங்க போனோம்னா நீங்க அடர்ந்த காட்டு வழியா போனோம். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குளம், அது ஃபுல்லா முதல்ல இருக்கு. அதையும் தாண்டி போனோம். அதையும் தாண்டி போனா அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அதையும் நீங்க சமாளிக்கணும். சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம உடனே அந்த புதையலை தேடி போனோம். நான் என்னோட ஹெலிகாப்டரை உடனே கூப்பிடுறேன். சரிங்க பாபா. ஆன்டி, எங்களுக்கு வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல பசங்களா, பத்திரமா போயிட்டு வாங்க. அந்த ஆன்டி சொன்ன அடர்ந்த காடு வந்துருச்சு. உடனே நம்ம ஹெலிகாப்டர் கீழே இறங்கணும். ஹெலிகாப்டர் கீழே இறங்கு. பாபா, ஏன் இந்த இடத்துலயே இறக்கிட்டீங்க? நம்ம அந்த ஆன்டி சொன்ன இடத்துக்கே போயிருக்கலாம்ல. ஆமா பாபா, எதுக்கு இங்க இறக்குனீங்க? நம்ம ஸ்ட்ரைட்டா அங்கேயே போயிருக்கலாமே. இல்ல மோனிகா, நம்ம ஹெலிகாப்டர்ல போயிருந்தோம்னா இந்நேரத்துக்கு நம்மள மான்ஸ்டர் பாத்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம இங்கேயே இறங்கி நடந்து போலாம். சரிங்க பாபா. நம்ம எல்லாரும் இப்ப சைலண்டா நடக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஹெலிகாப்டர், நீ இப்ப கிளம்பு, நான் கூப்பிடும் போது வா. சரிங்க பாபா. அதோ பாருங்க, அந்த குளத்தை தாண்டறதுக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த வழியே நம்ம போயிடலாம். நில்லுங்க. இப்ப நீங்க பயம் இல்லாத நடக்கலாம். பாபா, இந்த இடத்துல மான்ஸ்டர் இருக்கும். நீங்க ஒரு மான்ஸ்டரையும் காணோம். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். நில்லுங்க, நம்ம தேடி வந்த புதையல் அதோ அதுக்கு மேலதான் இருக்கு. ஏ மான்ஸ்டர், எங்க வழியில நிக்காத, எங்க வழியை விட்டு ஓரமா போ. ஏய் பக்கிரி பாபா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா புதையில தேடி எங்க இடத்துக்கே வந்திருப்ப. இப்போ உங்களை என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏய், என்கிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. பாபா, என்னாச்சு பாபா? ஒண்ணுல விடுங்க. ஏய், நம்ம பதில கண்டுபிடிச்சிட்டோம்.